ஒரு அழகான காலை நேரம். கதிரவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே இந்த பூமியே சூரிய வெளிச்சத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கடிக்கப்படுது. அந்த சமயத்தில் நிறைய மிருகங்கள் வெவ்வேறு இடங்களில் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த இடத்துல ஒரு ஒட்டகம் ஒன்று இருக்குது. அந்த தாய் ஒட்டகத்துக்கு சின்னதாக ஒரு குட்டி ஒட்டகம் பிறந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஒட்டகங்களுமே அப்படியே காலாரம் கொஞ்சம் நேரம் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் ஒட்டகமும் அந்த குட்டி ஒட்டகமும் நடந்து போய்கிட்டு இருக்குதுங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி ஒட்டகம் அந்த தாய் ஒட்டகத்துக்கிட்ட ஏதோ ஒன்று கேட்கறதுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த குட்டி ஒட்டகத்தோட முகத்திலே தெரியுது அதுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. முகம் வந்து அவ்வளோ ஒன்றும் கலையே இல்லை, ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாய் ஒட்டகத்துக்கு புரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் நேரம் நடந்ததுக்கப்புறமா அந்த தாய் ஒட்டகம் அந்த குட்டி ஒட்டகத்துக்கிட்ட, என்னப்பா ஏன் என்னாச்சு ரொம்ப கவலையாக இருக்க, ஏதோ மனசுக்குள்ளார தோணிக்கிட்டே இருக்கு போலையே, உன் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த குழப்பம் உன்னுடைய முகத்தில் தெரியுது, என்னன்னு சொல்லு, என்ன சந்தேகம் வந்தாலே பரவாயில்ல சொல்லு, நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் ஒட்டகம் அந்த குட்டி ஒட்டகத்துக்கிட்ட கேட்குது. ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறமா அந்த குட்டி ஒட்டகம் கேட்குது, அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம ஒட்டகம் இந்த இனத்துக்கு மட்டும் முதுகில் ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம நிறைய மிருகங்களை பார்த்துருக்கேன், ஆனால் எந்த மிருகத்துக்குமே இந்த மாதிரி கிடையாது, ஆனால் ஒட்டகங்களுக்கு மட்டும் முதுகில் இந்த மாதிரி மலை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு அந்த தாய் ஒட்டகம் சொல்லுது, அது ஒன்றும் இல்லைப்பா, நாம் பாலைவனத்தில் பயணிப்போம், அதிகப்படியான வெயில் இருக்கும், தண்ணீர் எங்கே கிடைக்கும்னு நம்மளுக்கு சரியாக தெரியாது, அதனால் என்ன பண்ணுவோம்னா எங்கெல்லாம் தண்ணீர் கிடைக்குதோ அந்த சமயத்தில் நிறைய தண்ணியை நம்ம குடிச்சிக்குவோம், அதில் கொஞ்சம் தண்ணியை இந்த மலை மாதிரி இருக்குது பார்த்தியா இந்த பகுதியில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இதன் காரணமாக நம்ம பாலைவனத்தில் ரொம்ப தூரம் நடந்து போகலாம், எவ்வளோ தூரம் போனாலுமே நமக்கு தண்ணி தேகம் கொஞ்சமாக தான் எடுக்கும், தண்ணி தேவைப்படும் போதெல்லாமே அந்த மலை மாதிரி இருக்கிற அந்த அமைப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நம்ம எடுத்துக்குவோம், அதனால தான் கடவுள் வந்து நமக்கு இந்த மலை மாதிரி அமைப்பை கொடுத்துருக்கிறாரு முதுகில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் ஒட்டகம் சொல்லுது. அப்படிங்களாம்மா, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. இப்போ மறுபடியும் அந்த குட்டி ஒட்டகம், அது சரிம்மா, நம்ம இனத்துக்கு மட்டும் கால்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப நீளமாக இருக்குது, அதே மாதிரி இந்த பாதம் வந்து ரொம்ப உருண்டையாக ரொம்ப பெருசாக இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு தாய் ஒட்டகம் சொல்லுது, அது ஒன்றும் இல்லைப்பா, நாம் பாலைவனத்தில் இந்த மணலில் நடந்து போய்கிட்டு இருப்போம், அப்போ நம்முடைய பாதம் ரொம்ப குறுகலாக இருந்தால் அந்த மணலுக்குள்ளே நம்ம கால் வந்து புதைய ஆரம்பிச்சிடும், அதுவும் அந்த மணல் வந்து ரொம்ப சூடு மணலாக இருக்கும், அப்படி புதைய ஆரம்பிச்சிடுச்சுன்னா நம்மளால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது, கால்களில் அதிகப்படியான காயங்கள் ஏற்பட்டுரும், இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்காக தான் நம்முடைய கால்கள் ரொம்ப நீளமாகவும் அதே மாதிரி பாதங்கள் வந்து ரொம்ப அகலமாகவும் இருக்குது, இதனால் நம்ம ரொம்ப சுலபமாக மணல் மேலே நடக்க முடியும், மணலில் நம்முடைய பாதங்கள் பதியாது, இது பாலைவனத்தில் நம்ம நடக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படிங்களாம்மா, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. இப்போ ரொம்ப நேரம் கழித்து மறுபடியும் அந்த குட்டி ஒட்டகம், சரிங்கம்மா அதெல்லாம் சரிதான், நம்முடைய கண்களில் அந்த இமைகள் வந்து ரொம்ப நீட்ட நீட்டமாக இருக்குது, இதுக்கு என்ன காரணம், என்னால் வந்து சரியாக பார்க்கக்கூட முடியறதில்ல, இந்த இமைகள் நீட்டமாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு அந்த தாய் ஒட்டகம் சொல்லுது, அது ஒன்றும் இல்லைப்பா, நாம் எப்போவுமே நாம் பெரும்பாலான நேரங்கள் பாலைவனத்தில் தான் கழிக்கிறோம், அந்த சமயங்களில் இந்த மணல் புயல் அப்படிங்கிறது ரொம்ப சகஜமாக வந்துடும், அந்த சூழ்நிலைகளில் இந்த மணல் துகள்கள் நம்ம கண்ணில் பட்டு நம்ம கண்களை டேமேஜ் பண்ணிடும், அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்மளுடைய கண் இமைகள் ரொம்ப நீட்டமாக இருக்குது, இதன் மூலமாக மணல் துகள்களை ஃபில்டர் பண்ணிவிடுவோம், நம்ம கண்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போது இது எல்லாமே சொல்லும்போது அந்த தாய் ஒட்டகத்துக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, நம்மளுடைய இனத்தில் இந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது, மற்ற எந்த மிருகங்களுமே போக முடியாத இடத்துக்கு நம்மளால் போக முடியும், அது பாலைவனத்தில் அந்த சுட்டி எரிக்கும் வெயிலில் அவ்வளோ சுடு மணலில் வேறு யாராலையுமே போக முடியாது, மனிதர்களை கூட நாம் தான் தூக்கிட்டு போவோம், அந்தளவுக்கு ஒரு பெருமையான ஒரு இனம் நம்மளோடது அப்படின்னு சொல்லி அந்த தாய் ஒட்டகம் ஒட்டகங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குட்டி ஒட்டகம் கொஞ்சம் நேரம் கழித்து, அதையெல்லாம் சரிதாம்மா, நீங்கள் சொன்னீங்க நம்ம முதுகில் இருக்கிற அந்த அமைப்பு வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கும், அதே மாதிரி நம்ம பாதங்கள் நம்முடைய கால்கள்லாம் வந்து பாலைவனத்தில் எளிதில் நடக்கிறதுக்கு பயன்படும், அதே மாதிரி நம்முடைய இமைகள் நீட்டமாக இருக்குது, அது வந்து இந்த மணல் துகள்கள்லேருந்து
நம்முடைய கண்களை பாதுகாக்கும். இந்த மாதிரி பலவிதமான அமைப்புகள் இயற்கையாகவே நம்மளுக்கு இருக்குது. இதன் மூலமாக நம்ம பாலைவனத்தில் ரொம்ப சுலபமாக பயணிக்கலாம். இது எல்லாம் சரிதாம்மா, ஆனால் இவ்வளோ இருந்தோம் நாம் ஏன் இந்த கூட்டுக்குள்ளார இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஒட்டகம் தாய் ஒட்டகத்திட்ட கேட்குது. அப்போ தான் அந்த தாய் ஒட்டகத்துக்கே புரியுது, இவ்வளோ நேரம் அவங்க இருந்த இடம் வந்து ஒரு மிருக காட்சி சாலை, அதுக்குள்ளார நிறைய மிருகங்கள் சின்ன சின்ன கூண்டுகளில் அடைக்கப்பட்டிருக்கு. இவங்களுமே இவ்வளோ நேரமாக அந்த கூண்டுக்குள்ளாரே தான் நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தாங்க, இப்போ அந்த கதையில் வந்த ஒட்டகங்கள் மாதிரி தான் அந்த ஒட்டகங்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அந்த பாலைவனத்திலுமே ரொம்ப சுலபமாக உயிர் வாழ்கிறதுக்கான எல்லா தகுதிகளையுமே இயற்கை வந்து அந்த ஒட்டகங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் இவ்வளோ மாற்றங்கள் இவ்வளோ தகுதிகள் இருந்துமே அந்த ஒட்டகங்கள் நார்மலாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கூண்டுக்குள்ளார வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. இதை நம்மளுடைய வாழ்க்கையோட ரொம்ப சுலபமாக ரிலேட் பண்ணி பார்க்கலாங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது ஒரு தனித்துவமான ஸ்கில்ஸ் இருக்கும். இந்த திறமைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது, திறமைகளை சரியாக பயன்படுத்தாத மனிதர்கள் தான் ரொம்ப அதிகம். நீங்கள் யாரை வேணால் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும், அது அவங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். இப்போது இந்த திறமைகள் என்ன இருக்குது அப்படின்னு சரியாக கண்டுபிடிக்காத மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அமைச்சிக்கிறாங்க. அந்த வட்டத்தை விட்டு அவங்க வெளியில் வர்றதே கிடையாது. கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையை அந்த வட்டத்துக்குள்ளாரே முடிச்சுக்கிறாங்க. உண்மையிலே வெற்றியாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட் ஸோன் அப்படிங்கிற அந்த வட்டத்தை விட்டு ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடுவாங்க. ரொம்ப நாளைக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இங்கே வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்லை வேறு சில இடங்களாக கூட இருக்கலாம். எந்த இடத்துல உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து சரியாக பயன்படலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல உங்களுடைய டைம் வந்து சரியாக பயன்படுத்தப்படலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அடுத்த கணமே நீங்கள் அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும், உங்களுடைய ஸ்கில்ஸுமே நீங்கள் சரியாக பயன்படுத்த முடியாது. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களை வருடத்துக்கு ஒரு முறையாவது சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்குங்க. உண்மையிலே நம்ம தகுதியான இடத்துல தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து தான் நீங்கள் வளர முடியும், நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எவ்வளோ திறமைகள் இருந்தாலுமே அது காட்டுறதுக்கான ஒரு மேடை நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து தான் அமையும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.